வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நடந்த டிஐஎம்எல் அதை தான் உங்களுக்கு போட போகிறேன். நிறைய பேருக்கு விளக்கம் தெரியாது டிஐஎம்எல்னா என்னது அப்படின்னு. எனக்கு கூட தெரியல, என்னடா இவங்களாம் டிஐஎம்எல் டிஎம்எல்னு ஏதோ ஒன்று போடுறாங்களே அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்கக்குள்ளே தான் தெரிஞ்சுது, டே இன் மை லைஃபாக. அப்படி இன்றைக்கி என் லைஃப்பில் நடக்க போகிற சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவில் போகலாமா? தெரியாதவங்க பாத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க நான் தப்பா பண்ணனா கம்முனு இருக்கணும், கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லக்கூடாது. அப்ளை பண்ணும்போது இந்த கண்ணுல மட்டும் படாம பாத்துக்கோங்க, அதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஆனா நீங்க அதெல்லாம் படிக்க மாட்டீங்க. இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்கிறது என்னோடய கடமை இல்லையா? ஒரு யூடியூபர்னால் இதெல்லாம் போடணுங்க, இதெல்லாம் போட்டால் தாங்க மதிப்பாங்க நம்மளை. போடலை அப்படின்னா கூட இப்போ பாருங்கள், நான் கண்டென்ட்டுக்காக வாங்கிட்டு வந்து போட்டுன்னுக்கிறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி வீடியோக்காக இதெல்லாம் பண்ணணும், பண்ணால் தான் நம்மளை வந்து கொஞ்சம் கெத்தாக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸு. இதெல்லாம் நம்ம வீட்டில் ஒன்றும் இருக்காது, குடிக்கிறதுக்கே கஞ்சி இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் பில்டப் ஊற்றுக்கணும். இதை ஒரு கால் மணத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். மூஞ்சி ஊறதுக்குள்ளே நம்ம போய் சுட தண்ணி போட்டு வந்துடலாம் குளிக்கிறதுக்கு. இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்து என் மூஞ்சை காமிக்கிறேன். குளிக்கிறதையும் காட்டுறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. நீ குளிக்கும்போது ஆனால் சமூக நலன் கருதி குளிக்கிறதே கட் பண்ணுறேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் மூஞ்சி எப்படி இருந்தது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலைல சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி. பா, வேறு லெவல் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பட்டை லவங்கம் அந்த கறி மசாலா அந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது போடுறதுனால இது அப்படியே ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் பிரியாணியே சாப்பிட மாட்டீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் சண்டை போடுங்க, எனக்கு வெஜிடபிள் பிரியாணி அது உருளைக்கிழங்கு முழுசாக போட்டு எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு நீங்களே சண்டை போடுங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு கிளம்பிட்டேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொங்கல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன், போயிட்டு வரேன், பாய். இன்னிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கரும்புயிர் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது. என்ன இருக்குது நக்கிக்கிட்டு இருக்க நீ? என்னமா பண்றா? அங்க பாரு, வெளில போய் அது என்ன பண்ணுது பாரு, பால் ஏத்துருவா.
அங்க பாரு வெளியும் தட்டை நக்கின்னு இருக்கு. குட்டி போய் என்ன ரொம்ப அழிச்சு போயிட்டு இருக்கிறான் ஆளு, வரக்குள்ள ரொம்ப டல்லான்மான். தாய் பாலே இல்லாம நக்கிட்டு இருக்கிறது. சரி நீ குடி, நான் உள்ள போறேன். அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறம்மா. எங்க ஊர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரலான்னு பார்த்தா சூப்பர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிக்குதா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பறந்து இதுக்கெல்லாம் போய் அணுகலாமா? சிந்தாமா ஒத்து பாய் எங்க பாருங்க பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, மனுஷனாரா நீங்க எல்லாம்? ஐயோ அடப்பாயுலா, நான் வேற எங்க அங்க இருந்து வேற எத்துன்னு வந்தேன்னு இங்க பாருங்க. அடையாள அட்டை சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு அடையாள அட்டை இதுல இருக்குதுல்ல. இங்க பேர் பாத்தீங்களா? பேர் வந்து சக்தி வேல்னு இருக்கும். இது எங்க அண்ணன் பேரு. ஆனால் இந்த தாத்தா யாருன்றது எங்களுக்கும் தெரியாது, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல. ஆனால் அவரோட ஃபோட்டோவை போட்டு எங்கள் குடும்பக்காரில் சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, இதை போய் நம்ம போய் இப்போ திருத்தணும். இதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து செலவு பண்ணணும். அப்படியே இருக்குது, பார்ப்போம் பண்ணிப்போம். கரெக்டாக என்ன பண்ணுறது, சூப்பர் மார்க்கெட்டு க்ளோஸு, மறுபடியும் ஊருக்கு கிளம்பி போகலாம் வாங்க. இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய சதீஷ்குமார் பேசுகிறேன். மீண்டும் அடுத்து ஒரு DIML டெய்லி இன் மை லைஃப்ல சந்திப்போ. இப்போ நான் திண்டிவனம் கிளம்பிட்டேன், போய் சாப்பிட்டு படுத்து தூங்குவேன். அதெல்லாம் வீடியோவில் வராது. எல்லாத்தையும் பார்த்து ஓவராக கிரிஞ்சி வைக்க முடியாது. அடுத்த வீடியோவில் ஓவர் இதை விட மேக்ஸ் கிரிஞ்சோட வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், டாட்டா, சி யூ. ஏம்மா போயிட்டு வரேன். அம்மா உள்ளட்டு பாண்டின்னு ஒருத்தர் வர்றல, அது என்ன திருக்க நிற்கிற? கண்டு தெரியலையே. ஐயோ இந்தா இருக்குதுப்பா. தலைவர் திமிங்கலத்தான்னு